மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சி 18 வார்டுகளிலும் மத்திய அரசு ஜல்சக்தி திட்டத்தின் கீழ் 5 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் வழங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு குழாய் பதிக்கப்பட்டது. இதற்காக வார்டு மற்றும் நெடுஞ்சாலை பகுதிகளில் தோண்டப்பட்ட குழி மூடப்படாமல் உள்ளது. டூவீலரில் வந்த ஒருவர் அதில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் நடந்தது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக பேருந்து நிலைய பகுதிகளில் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் உள்ள முதியவர் ஒருவர் மூடப்படாமல் உள்ள குழிகளில் மண் மற்றும் கற்களை கொண்டு மூடி வருகிறார். இது பொதுமக்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதியவரின் சமூக பணியை அனைவரும் பாராட்டி வருகின்றனர்.